ஹாய் டியர்ஸ் வெல்கம் back to சந்தியாஸ் கிரியேச்சர் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போயே பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ideas பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு நான் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே உங்களோட விருப்பப்படி நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் பிங்க் கலர் பேப்பர் நைன் டு நைன் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்காக ஃபோர் பீசஸ் நமக்கு தேவைப்படும் ஸோ இப்போ நான் எப்படி அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸோ நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் இதே மாதிரி தான் மடித்து நம்ம கட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம மடிச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி பெட்டல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் ஸோ இதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு இதே மாதிரி ஃபோர் பீசஸ்ஸு தேவைப்படும் இப்போ ஃபோர் பீசஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு இதில் வந்துட்டு ஒரு இதழில் பாதி இதை கட் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பெட்டல் கட் பண்ணிடலாம் அடுத்து வந்துட்டு டூ பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ த்ரீ பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த எல்லா பீசஸுமே தேவைப்படும் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பெட்டல் இது கட் பண்ணோம் இல்லையா அது மட்டும் நான் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் ஸோ ஃப்ளவர் எம்போஸ்டாக தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணணும் ஓகே இப்போ வந்துட்டு ஒரு பெட்டல் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இதை வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் அடுத்து ரெண்டு பெட்டல் கட் பண்ணி தனியாக எடுத்தோம் இல்லையா அது நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஒட்டணும் பிங்க்கு கலரில் தான் பேப்பர் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு எந்த கலரில் ரோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த கலரில் வந்துட்டு எடுத்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட எந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர்ஸ் கூட நீங்கள் வச்சு செய்யலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம த்ரீ பெட்டல்ஸ் இருக்கிறத ஒட்டிட்டோம் அடுத்து வந்துட்டு டூ பெட்டல்ஸ் வந்துட்டு ஒட்டணும் ஸோ த்ரீ டூ எல்லாம் ஒட்டும்போது கொஞ்சம் வளைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பார்த்து வளைச்சிக்கோங்க வளைச்சிட்டு அதையும் கம் போட்டு ஒட்டிடுங்க இப்போ நான் ஒரு பெட்டல் இதுவும் கட் ஓட்டிட்டேன் அடுத்து இப்போ எல்லாமே நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ பெருசு இருந்துச்சு இல்லையா அதுக்கு கம் போட்டுட்டு இந்த மாதிரி அது மேலே செருச ஒட்டுறேன் அதே மாதிரி சைஸ் வரைய நம்ம வந்துட்டு கட் பண்ணியிருந்தோல்லையா எல்லாமே ஒன்றுன்னா அதுக்கு மேலே மேலே வச்சு ஒட்டிடலாம் ஓகே இப்போ முடிஞ்சி அதுக்கப்புறமா இந்த த்ரீ பெட்டல்ஸ் செஞ்சுருந்தோல்லையா அதை அதில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த டூ பெட்டல்ஸ் இருக்கிறத ஒட்டிக்கிறேன் அடுத்து நம்ம அந்த சிங்கிள் பெட்டல்ஸ் இருந்துச்சுலேயே அதையுமே நம்ம அதுக்குள்ளே வச்சு ஒட்டிடலாம் ஸோ ஒட்டிட்ட பிறகு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்ஜில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் கம் போட்டாலும் சரியாக ஒட்டாது அதனால் கொஞ்சமாக நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்றேன் ஓகே போட்டி முடித்தாச்சு இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு செவன் ஃப்ளவர்ஸ் தேவைப்படும் ஓகே இப்போ நான் வந்துட்டு செவன் ஃப்ளவர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு அடுத்து ஒரு குவெல்லிங் பேப்பர் எடுத்திருக்கேன் கோல்டு கலர் நீங்கள் எல்லோ கலர் கூட எடுத்துக்கலாம் நான் கோல்டு கலர் தான் இருந்துச்சு அதனால் கோல்டு கலர் எடுத்திருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட குவெல்லிங் பேப்பர் அவைலபிள்னா நீங்கள் கலர் பேப்பரை கூட இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ சென்டிமீட்டர் இன்ட்டு தேர்ட்டி சென்டிமீட்டர் வரும் ஸோ இதை இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் வராதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை தாண்டி அங்கிட்டு நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால தான் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே ஒரு ஃப்ளவர் தான் ஓகே இப்போ இதில் வந்துட்டு மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோல் இருக்கு இல்லையா இந்த ரோல் வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாகவே சுற்றிட போகிறோம் ஸோ பார்த்து பொறுமையாக சுற்றுங்க ஏன்னா அது கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா ஓகே இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு இந்த மாதிரி இதை விரித்து விட்டுடலாம் விரிச்சு விட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா பேப்பர்ஸ் வந்துட்டு ஒரு ஈவனாக இருக்காது கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ பெருசும் தேவைப்படாது அதை விட கொஞ்சம் குட்டியாக தான் தேவைப்படும் அதனால் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு டென் பேப்பர்ஸ் தேவைப்படும் சாரி டென் ஃப்ளவர்ஸ் தேவைப்படும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன் எதுவுமே நைன் இயன் டு நைன் சென்டிமீட்டர் தான் இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி சிக்ஸாக் மாதிரி மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இதை பாதியாக மடிங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடு அட்ஜஸ்டில் கிராஸை நான் வந்துட்டு கட் பண்ணி விட்றேன் ரெண்டு சைடுமே அடுத்தது பாதியாக மடிச்சுட்டு நடுவில் காம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா இந்த மாதிரி விரித்து பார்க்கும்போது போது நம்மளுக்கு விசிறி மாதிரி கிடச்சிரும் ஸோ ஒரு ஃபேன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு சிக்ஸ் பீசஸ் தேவைப்படும் அடுத்து வந்துட்டு நம்ம நைன் டு நைன் சென்டிமீட்டரில் க்ரீன் கலர் பேப்பர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் குறுக்கால் கட் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப் வரும் இதையுமே அதே மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக மடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகே இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ஃபைவ் பீசஸ் தேவைப்படும் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் பேப்பர் இதையோ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளவர் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதே மாதிரி ஃபைவ் பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுக்கு வரலாம் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் அடுத்து ரோஸ் எடுத்து நடுவில் ஒட்டிக்கிறேன் ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் செஞ்சிருந்தோம் இல்லையா அதை இந்த ரோஸை சுற்றியுமே நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ இந்த ரோஸ் நீங்கள் வந்துட்டு பெருசாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் ஃப்ளவர்ஸை விட அதிகமாக தேவைப்படும் ரோஸ் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டென் ஃப்ளவர்ஸ் அளவு தேவைப்படாது அதை விட கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்க நம்பர்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு ரோஸ் எடுத்து இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருக்கேன் அடுத்து ஃபேன் இருக்குல்ல இந்த ஃபேன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம் ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும் ஃபேன்ஸும் நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ மூணாவது அதே மாதிரியும் ஒட்டிக்கிறேன் நீங்கள் எதுக்கு சாதாரணமாக இந்த ஃபெவிக்கால் போட்டாலே போதும் நல்லா ஒட்டிக்கும் ஓகே இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் இருக்குல்லே இந்த லீவ்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த லீஃபோட மேல் பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பர் பேப்பரில் ஃப்ளவர் செஞ்சுன்னு இல்லையா இதை வந்துட்டு மேலே ஒட்டிக்கலாம் அப்போ இன்னும் பார்க்கறது கொஞ்சம் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஓகே இப்போ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் நான் ஒட்டி ஒட்டிடுறேன் ம் இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்துட்டு நான் உள்ளன் எடுத்திருக்கேன் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஆனால் வந்துட்டு இந்த லீஃப் கலரில் உள்ளன் இருந்துச்சு அதையும் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு ரோஸ் கலர் இருக்குது இல்லையா ரோஸ் கலரில் கூட எடுத்துக்கலாம் பட் நான் வந்துட்டு க்ரீன் கலர் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பின்னாடி வந்துட்டு ஃபெவிபோண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது மேலே பேப்பரையும் ஒட்டிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற ஃபைவ் லீவ்ஸுமே ஒட்டிக்கலாம் இப்போ த்ரீ பீசஸ் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து வந்துட்டு ஃபைவ் பீசஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டோட பேக் சைடு வந்துட்டு இதை நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ இதை நீங்கள் ஒட்டும் போது எப்படி இருக்கணுன்னா நடுவில் வந்துட்டு நீளமாக இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டுமே அதை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் அதாவது லாஸ்ட்டில் ஒட்டிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு ரொம்ப உயரம் கம்மியாக இருக்கணும் ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும் போது உங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் முதலே அந்த ஹுல்லான்னு கட் பண்ணும்போது மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இல்லைனா ஒட்டும் போது நீங்கள் மெஷர் பண்ணி ஒட்டிக்கிட்டாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நடுவில் இருக்கிறது நீளமாக இருக்கும் அதுக்கு சைடில் சைடில் வர்றது வந்துட்டு நீளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை இன்னும் நான் வால்லாக ஹேங் பண்ணலை இது எங்கள் சிஸ்டருக்காக நான் செஞ்சேன் ஸோ அவங்களுக்காக இதை நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை கிஃப்டாக கூட கிஃப்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் கூட உங்கள் வீட்டில் அழகாக இதை மாட்டிக்கலாம் நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணும் போது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிங்க் அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு அந்த மாதிரி நீங்களும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களா இருக்குமே தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க